ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு தி ஷோ. திஸ் இஸ் ஸ்பெஷல் ஷோ வித் மீ வினோத் சுகுமாரன். இன்னைக்கு நம்ம கூட யார் ஜாயின் பண்ணியிருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒற்றை பணமரம் இந்த படத்தோட டீம் தான் வந்து ஜாயின் பண்ணியிருக்காங்க. டேரக்டர், ஹீரோ, ஹீரோயின் ரெண்டு பேருமே வந்து நம்ம கூட வந்து ஜாயின் பண்ணியிருக்காங்க. அவங்க கூட சேர்ந்து நம்ம நிறைய பேச போகிறோம். என்னெல்லாம் பேச போகிறோம் வாங்க பார்க்கலாம். வணக்கம், நல்லா இருக்கு. சூப்பர். படம் எப்படி வந்திருக்கு மேடம் சொல்லுங்கள். படம் நல்லா வந்திருக்கு. நிறைய ரெஸ்பான்ஸ் முதலே கிடைச்சிருக்கு. ஃபெஸ்டிவல்ஸோடையே நிறைய ரெஸ்பான்ஸ் எங்களை கிடச்சிருந்தது. இப்போ கூட படம் நல்லா போயிட்டுருக்கு, எல்லாருமே அதை பற்றி பேசுகிறாங்க. இப்போவே ஒரு இந்த ஒன்று கிரியேட் ஆகிருக்கு. நவயுகா குகராஜா. நவயுகா குகராஜா. குகராஜா நல்லா இருக்கு, நேம் சூப்பராக இருக்கு. நவயுகா நவயுகா தான் சொல்லிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் ஏதோ ஒரு பேர் சொன்னாங்க, எனக்கு வந்து புரியல. சரி மேடம்கிட்டே கேட்டுடலாமே அப்படின்னு சொல்லி உங்ககிட்ட கேட்டேன். யார் வச்சது மேடம் ஆக்சுவலாக அந்த பேர்? உங்களுக்கு பிடிச்சிருந்ததா? நிறைய பேர் புனை புனை பேரோ அப்படி என்று கேட்பாங்க. நவயுகா அப்படி என்று சொல்லும் போது புனை பேர் இல்லை, அப்பா வச்ச பேர் தான். அப்பா வச்ச பேர். பட் நல்லா இருக்கு, யூனிக்காக இருக்கு. இந்த மாதிரி பேர்லாம் வந்து நம்ம ரெகுலராக கேட்க முடியாது இல்லையா? ஸோ கேட்கும் போது நல்லா இருக்கு, சொல்லும் போதும் அழகாக இருக்கு. தேங்க்யூ சார். வணக்கம் சார். வணக்கம் வணக்கம். சொல்லுங்க சார், ஒரு படத்தை உருவாக்குறது வந்து அவ்வளோ ஈஸியான ஒரு விஷயமே கிடையாது. இது வந்து உங்களுக்கு ரெண்டாவது ஒரு மூவி. பெரிய கேப்புக்கு அப்புறமா இந்த படத்தை வந்து என்னுடைய மூணாவது மூணாவது சாரி சார். ஃபர்ஸ்ட் வந்து மண், அதுக்கப்புறம் சார் யாவும் வசப்படுவேன். ஓகே ஓகே. ஒரு கிரைம் த்ரில்லர். ஓ சூப்பர் சூப்பர் சார். ஸோ பெரிய கேப்புக்கு அப்புறமா பண்ணிட்டு இருக்கீங்க இல்லையா? 2006 எந்த மாதிரி படங்கள் அடுத்தடுத்து ப்ரொடியூசர் வரமாட்டாங்க, தயாரிப்பாளர் வராமல் இருக்கிற பொழுது அந்த தயாரிப்பாளரை தேடுற பணிக்கு 2-3 வருடம் கடந்து போயிடும். அது அவர்களை தப்பு சொல்ல முடியாது. வணிக சினிமாவை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கும் பொழுது நாங்கள் சீரியஸான ஒரு கதையை தூக்கிட்டு போயிட்டு இதை ப்ரொடியூஸ் பண்ணுங்கள். ஆமாம் ஆமாம். ஆனால் அப்பப்போ சில நேரம் ஆமாம் பாதிக்கு மேலே ஒரு 80% படம் வந்து இலங்கையில் ஷூட் பண்ணோம். ஆமாம், ஒரு 20% வந்து இங்கே சிதம்பரத்தில் ஒரு சின்ன கிராமத்தில் ஷூட் பண்ணோம். அது இலங்கையில் ஷூட் பண்ணக்கூடிய சூழல் இல்லை, இராணுவ கெடுபடிகள். அதனால் எல்லா படத்துக்கும் இருக்கக்கூடிய சவால்கள் தான், இருந்தாலும் இது கொஞ்சம் அதிகமான சவால்கள். ஏன்னா படப்பிடிப்பு தளத்தில் கூட ரகசிய போலீஸ் வருவாங்க. இது யாருன்னு தெரியாது. அவங்க உங்களை மாதிரியே வந்து அதில் படத்தை படப்பிடிப்பு விடுப்பு பார்க்குற மாதிரி பார்த்துட்டு இருந்து தகவல்களை திரட்டுவாங்க, அது மேலிடத்துக்கு போகும், பிறகு விசாரணை இருவாங்க. இந்த மாதிரியான சிக்கல்கள் இருந்தது. இதெல்லாம் தாண்டி படைப்பு வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக வெளியில் வந்துருக்கு. சூப்பர் சார். ஒரு பெரிய போராட்டத்துக்கு அப்புறம் இது வந்து ரிலீஸ் ஆகிருக்கு இல்லையா? ஸோ இப்போ வந்து ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறம் எவ்வளோ சந்தோஷமாக இருக்குது உங்களுக்கு? இல்லை, இது எல்லா படைப்பாளிகளுக்கும் இருக்கக்கூடிய அந்த நிகழ்வான அனுபவம் தான். என்னடா, ஒரு படைப்பாளியினுடைய ஒட்டுமொத்த இலக்கே வந்து தன்னுடைய படைப்பு யாருக்காக உருவாக்கப்பட்டதோ அவர்களை சென்றடைகிறது. அது எனக்கு நிகழ்ந்திருக்கு, நல்ல மகிழ்ச்சியாக இருக்கு. சூப்பர் மேடம். ஆக்சுவலாக வந்து இது வந்து நிறைய உண்மை சம்பவங்களை வந்து அடிப்படையாக வச்சு உருவாக்கப்பட்டது இல்லையா? ஸோ அதில் வந்து ரியலான ஒரு கேரக்டர் வந்து நம்ம ப்ளே பண்ணுறோம் அப்படின்றப்போ நமக்கு வந்து நிறைய சேலஞ்சஸ் வந்து இருக்கும். காஸ்ட்யூம்லேருந்து டைலாக்ஸ் பேசுகிறதுலேருந்து நிறைய சேலஞ்சஸ் வந்து இருக்கும். உங்களுக்கு எவ்வளோ ஸ்ட்ரகிள்ஸாக இருந்தது இதை பண்ணுறதுக்கு? ஸ்ட்ரகிள்ஸ்ன்னு சொல்லும்போது இப்போது கதையே ஒரு ஒரு பெரிய ஸ்ட்ரகிள் இல்லையா? அதை கேரி பண்ணுறதுன்றது ஒரு பெரிய. ஃபஸ்ட்டு ஓகே எப்படி சொன்னீங்க? இது வந்து கொஞ்சம் சென்சிட்டிவான ஸ்டோரி இல்லையா? எனக்கு ஃபஸ்ட்டு இவங்க எனக்கு கதை சொல்லக்குள்ளே கொஞ்சம் ஒரு பயம் உண்டி இருந்தது. ஒன்று, இந்த கேரக்டரை நான் சரியாக செய்யணும், அதை செய்திருவேனா அப்படின்ற ஒரு பயம் இருந்தது. அப்படி நிறைய கேரக்டர்ஸ் இன்னும் வாழ்ந்து கொண்டு இருக்கிற ஒரு காலகட்டத்தில் நாங்கள் ஒரு படம் செய்கிறது வந்து எங்கேயுமே நாங்கள் பொய்யா செய்திட இயலாது. அப்போ அந்த பயம் ஒன்று இருந்தது எனக்கு. அதோட பிறகு எங்களுக்கு அங்கே கொஞ்சம் சில கெடுபிடிகள் இருக்கும் தானே, நாங்கள் ஒரு படம் நடித்தா அது சம்மந்தமாக சில விஷயங்கள் அங்கே இருக்கும் தானே. ஸோ அதுகளுக்கும் கொஞ்சம் யோசித்தேன் நான் அந்த டைமில். அப்போ பட் அது வந்து ஒரு கோல்டன் மூமெண்ட்டாக எனக்கு தெரிஞ்சது. ஒரு மிகப்பெரிய ஒரு நல்ல படைப்பில் ஒரு பங்காளியாக இருக்கணும் அப்படி என்று நினச்சினான் நான். ஸோ அதோட கதையில் எனக்கு எந்த இதுவும் இருக்கு இல்லை. ஒரு நல்ல கதை, இவ்வளவு நல்ல கதை, இது எனக்கு கிடைச்சது ஒரு வரம் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன் உண்மையாகவே. ஒரு சின்ன பயம்ன்றது வந்து எங்களோட சூழ்நிலைகளோட வாரது தானே. இப்போ ஒரு அந்த சூழ்நிலையில் வந்து
ஒரு அரசியல் சார்ந்த சூழ்நிலைகள் வந்து கொஞ்சம் பயங்கரமாகவே இருந்த காலகட்டம் கொஞ்சம் அது இருந்தது தான். உண்மையாக ஏதாவது ரிகர்சல்லாம் ஏதாவது பிளான் பண்ணிங்களா முன்னாடி ஷூட்டிங் போகிறதுக்கு முன்னாடி? ப்ராக்டிஸ்லாம் ஏதாவது ரிஹர்சல்ஸ் எதுவுமே நாங்கள் செய்யலை. ஆக்சுவலாக டயலாக்ஸ்லாம் உங்களுக்கு வந்து ஈஸியாக இருந்திருக்கும் இல்லையா? நீங்கள் வந்து ஆக்சுவலாக எந்த ஒரு சொந்த ஊர் இது? நான் யாழ்ப்பாணம் தான். யாழ்ப்பாணம். ஸோ தமிழ் வந்து அது பேஸ் பண்ண ஒரு தமிழ்ன்றதுனால ஈஸியாக இருந்திருக்கும் படத்தில். ஓ, அது அது ஒரு பெரிய சேலஞ்சாக இருக்கல. அது எங்கிட்ட நாங்கள் கதைக்கிறத அப்படியே செய்கிறது தானே, அதில் ஒரு பெரிய பிரச்சனை இருக்கல. அதுகள் எல்லாமே ஸ்மூத்தாக தான் இருந்தது. உண்மையாக சொல்லப்போனால் இந்த ஸ்கிரிப்டில் வேலை செய்ய அவ்வளோ விருப்பமாக நான் படத்துக்குள்ளே வந்தேனா, அது மாதிரி இந்த படம் அந்த அதோட இடத்த தண்ட வேலையை சரியாக செய்யுது அப்படின்னு ஒரு நம்பிக்கை உங்களுக்கு இருக்குது. டைரக்டர் சார்கிட்ட கேட்டுலாம் அதை, சார் அவங்க எப்படி ஃபுல்ஃபில்லாக பண்ணி கொடுத்துருக்காங்களா இல்லையா? எல்லா இயக்குநர்களும் சொல்வார்கள் அங்கே நடிக்கிறாங்க வாழ்ந்துருக்கிறாங்கன்னு சொல்லி. இல்லை இல்லை, அது காரணம் வந்து அவங்க அசாத்திய திறமை உள்ள நடிகை, அதில் ரெண்டாவது கருத்து இல்லை. என்னோடய படம் அல்ல முதல் படம், அவங்க முதல்ல படங்கள் நடிச்சிருக்காங்க. அந்த படங்களில் குறும்படம் ஒன்று பார்த்ததுக்கு பிறகுதான் நான் அவங்க கூட தொடர்பு கொண்டது. அது மாதிரி அசாத்திய திறமை உள்ள ஒரு கலைஞர். ஆனால் இந்த படத்துக்கு உரிய அந்த அந்த ஒரு முன்னாள் போராளியாக இருக்க வேண்டும், அதே நேரத்தில் சமூகத்தில் இருக்கிற பிரச்சனைகளுக்கு சிக்கல்களுக்கு வந்து முகம் கொடுக்குற இன்னும் ஒரு சக அந்த சமூகத்தை வாழுகிற ஒரு சக மனிதியாக இருக்க வேண்டும். அதுவே இது அந்த பாத்திரத்தை கரி பண்ணுறதுக்குரிய அந்த 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 ஆளுமை இல்லைன்னா வந்து இந்த படத்தில் போயிருக்கேன். ஏன்னா இதில் மிக நடிப்பு இருக்கக்கூடாது, அதே நேரம் அந்த நடிப்பை இயல்பாக இல்லாமலும் இருந்துடக்கூடாது. ஸோ அது அழகாகவே பண்ணியிருக்காங்க. சூப்பர், பாராட்டுகள். ஓகே, உங்களுக்கு இதுமாதிரி பாராட்டியிருக்கல இப்போ தான் ஃபஸ்ட் டைம் கேட்குறேன். இல்லை, அவங்க நிறைய ஜெனுவினாக எல்லாமே சொல்லுவாங்க. அப்போ எனக்கு எந்த இடத்துலையுமே வந்து அவங்களோட நான் கதைச்சு எல்லாத்தையுமே செய்யக்கூடிய மாதிரி இருந்தது. அவங்க வந்து ஒரு டிரெக்டர் அப்படின்ட்டு எப்பயுமே பழகல, ஒரு 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 ஃப்ரெண்டாக தான் ட்ரீட் பண்ணுவாங்க. எப்பயுமே எந்த விஷயத்தையும் நாங்கள் கதைச்சு அதுக்கான விஷயத்தை செய்யக்கூடிய மாதிரி இருந்தது. செட்டில் கூட அது நல்ல நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ், ஒர்க்கிங் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து அவ்வளவு நல்லா இருந்தது. நிறைய விஷயங்கள், நிறைய அனுபவங்கள், படங்கள். இப்போ நாங்களும் ஒரு கமர்ஷியல் சினிமாவை பார்த்து வளர்ந்து வரும்போது இவங்களை மாதிரி ஐடியாலஜிஸோட கொண்டு வந்து ஒரு ஸ்கிரிப்டை கொடுத்து சினிமான்றதில் இன்னொரு பக்கத்தை இன்ட்ரடியூஸ் பண்ணி அந்த அதில் இருக்கிற ஒரு டேஸ்ட் உண்ட எங்களுக்கு சொல்லி கொடுத்தது. மெச்சூராக பேசுவாங்களே சார். ஆனால் இதுக்கு முன்னாடி எத்தனை படங்கள் பண்ணியிருக்கீங்க நீங்கள்? நான் இதுக்கு முதல்ல ஆறாம் நீளம் ஒன்று செய்திருக்கிறேன், இந்த சிக்ஸ் த சிக்ஸ் லேண்டு. பிறகு நான் டைரக்ட் பண்ணி ஒரு படம் டைரக்ஷன் ஆக்டிங் அண்ட் டைரக்டிங் செய்திருக்கிறேன். ஸோ இப்போ சார் வந்து டைரக்ஷன் பண்ணும்போது ஏதாவது டிப்ஸ்லாம் கொடுத்தீங்களா? என்ன நீங்கள் எடுக்கிறீங்க, இந்த சீன் இப்படி எடுக்கணும், அந்த மாதிரி ஏதாவது டிப்ஸ்லாம் கொடுத்தீங்களா? நான் ஒற்றைப்பனம் மரம் எடுக்கக்குள்ள நான் எனக்கு பெரிய அளவுக்கு அது தெரியாது. அதுக்கு பிறகு தான் சொல்கிறேன். அப்போ இந்த படங்கள் வந்து எனக்கு என்ன ஒரு ஷேப் பண்ணியிருக்குது. ஓகே, எனக்கு நான் ரைட்டிங் முந்தி இருந்தே செய்வேன். அப்போ அது ஒரு ஸ்க்ரீன் பிளேன்ற இடத்துக்கு வாரத்துக்கு அந்த விஷயங்கள் எல்லாத்தையும் சினிமான்றதில் இப்போ இலங்கையை பார்த்தீங்கன்னா ஈழத்தில் வந்து பெருசாக எங்களுக்கு படிக்கிறதுக்கு இருக்காது, பார்க்குறதுக்கும் சினிமான்றது ஒன்று தெரியாது. இங்கே பார்த்தா இருக்கும் இல்லையா, அவரோட சினிமா இருக்குது அப்படின்றதுக்கான ப்ரூஃப்ஸ் சுற்றி இருக்கும், பட் அங்கே அப்படி இருக்காது. அப்போ இப்படியான ஃபிலிம் மேக்கர்ஸ் தான் எங்களுக்கு இன்ஸ்பிரேஷன். அவங்கள்ட்ட இருந்து தான் நாங்கள் இவங்க என்ன செய்கிறாங்கன்றதை படிக்கிறோம். அப்படி தான் எனக்கும் இது. சூப்பர் சார், நிறைய வார் சம்மந்தப்பட்ட மூவிஸ்லாம் வந்திருக்கு இல்லையா, வாரை பேஸ் பண்ணி தான் அந்த படமே இருக்கும். ஆனால் இது வந்து வாருக்கு அப்புறமா இருக்கக்கூடிய கதைக்களத்தை பேஸ் பண்ணி உருவாக்கியிருக்கீங்க, அந்த தாட் உங்களுக்கு வந்து எப்படி வந்தது? இல்லை, என்ன பிரச்சனைன்னு சொன்னால், 2009 மேயில் யுத்தம் முடிவுக்கு வந்த உடனே ரெண்டு விதமான விஷயம் வெளியில் இந்த இலங்கை அரசால் பரப்பப்பட்டதுன்னா இலங்கையில் சமாதானம் வந்துட்டு இப்போ தமிழர்களுக்கு பிரச்சனை இல்லை. சார், நெக்ஸ்ட் என்ன ப்ராஜெக்ட்? இப்போ ஒரு திரைக்கதையில் வேலை செய்துட்டு இருக்கேன். இன்னும் பணிகள் இப்போ தான் நடந்துட்டு இருக்குது. ஜனவரி அளவில் ஷூட் போகலாம்னு இருக்கிறேன். சூப்பர், வாழ்த்துக்கள் சார். மேடம், உங்களுக்கு? நான் சொன்னேன், நான் டைரக்ட் பண்ண படம் நெக்ஸ்ட் இயர் தியேட்டரிக்கல் ரிலீஸ் பண்ணுறதுக்கு யோசிச்சிருக்கிறேன். ஸோ இப்போ ஃபெஸ்டிவல்ஸ்லாம் இருக்குது. ஸோ அதான். சூப்பர், ரெண்டு பேரும் தொடர்ந்து இதேமாதிரி பெரிய பெரிய மூவிஸ்லாம் வந்து பண்ணோம், நல்ல மூவிஸ் வந்து தொடர்ந்து மக்களுக்காக கொடுத்துட்டே இருக்கணும். உங்களோட நேரத்துக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. தேங்க்யூ. வணக்கம் சார். வணக்கம். ரெண்டு பேரும் எப்படி இருக்கீங்க? கிரேட் சார், தேங்க்யூ ஸோ மச். நீங்கள் சூப்பர், நல்லா இருக்கேன் சார்.
மியூசிக் டைரக்டர் அந்த பொறுப்பு வந்து ஈஸியான ஒரு விஷயமே கிடையாது. ஸோ மக்களோட வந்து அந்த படத்தை பார்க்கும்போது வந்து அவங்களுக்கு வந்து ஒரு கனெக்டிவிட்டியை ஏற்படுத்துகிற ஒரு டிபார்ட்மெண்ட் அப்படின்னா கண்டிப்பாக வந்து மியூசிக் தான் வந்து மென்ஷன் பண்ணலாம். ஸோ அந்த டிபார்ட்மெண்ட்டில் வந்து ஒரு சில அவார்ட்ஸ்லாம் கூட நீங்கள் வாங்கியிருக்கீங்க, சொல்லுங்கள் ப்ளீஸ். டைரக்டர் இந்த ஸ்கிரிப்டை வந்து நரேட் பண்ணும்போதே அந்த அந்த பெயின் தெரிஞ்சதுக்கு ஒரு கூஸ்பம்ப்ஸாக இருந்தது. அதுக்கான என்னென்ன இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் நம்ம போடலாம் அப்படின்றதெல்லாம் நிறையா டிஸ்கஸ் பண்ணோம். ஸோ அந்த டைம் தான் வந்து இதில் எந்த ஒரு எலக்ட்ரிக்கல் எலக்ட்ரானிக் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ்லாம் ஆட் பண்ணாமல் ஒரு ட்ரையாக அந்த பெயின் எலிவேட் பண்ணுறதுக்கான விஷயம் டிஸ்கஸ் பண்ணி அதுக்கான பெர்மிஷன் வாங்கினேன். ஸோ அப்புறம் ப்ரொடியூசரும் அதுக்கான பெர்மிஷன் கொடுத்தாங்க. அதுக்கான எல்லாமே ஃபண்டிங்கிலேருந்து எல்லாமே ஒரு ஸ்மூதாக ஒரு கையில் கிடச்சிது. ஸோ அது பண்ணதுனால தான் மேபி அந்த சவுத் அமெரிக்காவில் ஒரு அவார்ட் கிடச்சிது, பெஸ்ட் ஒரிஜினல் ஸ்கோர்க்காக கிடச்சிது. அதில் என்னென்னா தேங்க்யூ அதில் வந்து அந்த சவுண்ட் வந்து இன்றைக்கி இருக்கிற ஸ்பீக்கர்ஸ்க்கு வந்து செட் ஆகிற மாதிரி அதை ப்ராசஸ் பண்ணணும், அதுதான் பெரிய சவாலாக இருந்தது. அது அதுக்கப்புறமா எங்களோட சவுண்ட் இன்ஜினியர்ஸ் மியூசிஷியன்ஸோடு உட்காந்து நிறையா டிஸ்கஸ் பண்ணி நிறைய செஷன்ஸ் வந்து ரீடு பண்ணோம். அதுக்கப்புறம் தான் இந்த சவுண்ட் கொண்டு வர முடிஞ்சது. ஸோ அவங்களுக்கும் எல்லாருக்கும் நான் தேங்க் பண்ணணும், ப்ரொடியூசருக்கும் டைரக்டருக்கும் நான் தேங்க் பண்ணிக்கிறேன். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து என்னென்ன இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் வந்து யூஸ் பண்ணி நீங்கள் ஏதாவது சொல்ல முடியுமா? இதில் எல்லா இந்தியன் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸும் இருக்குது சார். தோல் கருவியில் பார்த்தீங்கன்னா ரிதம் செக்ஷனில் ஸ்ரீலங்கன் ஆர்டிஸ்டே வந்து நிறையா பண்ணியிருக்காங்க. ஷெனாய் இருக்குது, ஃப்ளூட் இருக்குது, வயலின், செல்லோ, ஸ்ட்ரிங்ஸ் எடுத்துருக்கோம். எல்லாமே ஓல்டு இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் இருக்குது. ஆமாம், எல்லாமே லைவ் இன்ஸ்ட்ருமெண்ட் மட்டும்தான். ஒரு கார்டுக்காக கூட நாங்கள் வந்து கீபோர்டு சிந்தசைசரோ ஒரு பேஸ் கிட்டாரோ எதுவுமே டச் பண்ணல. அது ஒரு புது எக்ஸ்பீரியன்ஸாக கொடுக்கணும்னு ஆசைப்பட்டோம். அது பண்ணியிருக்கோம்னு நினைக்கிறேன். நீங்கள் படம் பார்த்துட்டு சொல்லுங்கள். அங்கே சார், ஒரு ப்ரொடியூசராக வந்து ஒரு ஸ்டோரியை ஓகே பண்ணி அது காசு போட்டு அந்த காசை நம்ம திருப்பி வந்து ஏர்ன் பண்ணுறதுக்கு வந்து ஒரு பெரிய போராட்டமே இருக்கும். அதுக்கு வந்து ஷூட்டிங் போகணும், அப்புறம் சக்ஸஸ்ஃபுல்லாக எடுத்து முடிக்கணும், அப்புறமேட்டு போஸ்ட் ப்ரொடக்ஷன் ஒர்க் இருக்கும், ரிலீஸ் பண்ணணும், நிறைய ஒர்க் இருக்குது. இந்த படத்தை ஓகே பண்ணதுக்கான ஒரு ரீசன் என்ன சார்? டிஃப்ரெண்ட்டான ஒரு ஸ்டோரி. எனக்கு டிஃப்ரெண்ட்டான ஸ்டோரின்னா ஈழத்தமிழ் போர் பற்றி நமக்கு தெரியும். போருக்கு அப்புறம் நடக்கிற இன்னல் அவங்களுக்கு நடக்கிற இன்னல்கள் யாருக்கும் வெளியே தெரியாது, வெளியுலகம் தெரியாது. அது தெரிவதற்காக எடுத்தாங்க. சூப்பர் சார். கேட்டனா உங்களுக்கு எப்படி இம்ப்ரெசிவாக இருந்ததா? ரொம்ப அழுத்தமான கதை. வெளி உலகத்துக்கு தெரியாது, அவங்க படுற எண்ணல்களை வெளி உலகத்துக்கு தெரியாது. அது வெளியே தெரியட்டே மீன் எடுத்துருக்கோம். அவ்வளோ சூப்பர் சார். எவ்வளோ டேஸ் சார் போச்சு ஷூட் மொத்தமாக? ஷூட்டு டைம் பிட்வீனில் கொஞ்சம் மாறி மாறி ஒரு போச்சு சார். சூப்பர் சார். சார், உங்களுக்கு வந்து மியூசிக் வந்து போடும்போது எந்த சீனுக்கு வந்து ரொம்ப கஷ்டமாக இருந்தது? ஆக்சுவலாக படம் ஃபுல்லாகவே வந்து எங்கேயுமே வந்து ஒரு ஒரு பிரேக் இருக்காது, எல்லா சீனுக்குமே ஒரு கனெக்டிவிட்டி இருக்கும். ஸோ அதனால் இந்த சீன் தான் இதுக்காக நாங்கள் ஒரு ஸ்பெஷலாக ஒரு தீம் பண்ணோம் அப்படின்னு என்னால் எதுவும் சொல்ல முடியாது. ஓகே. த்ரூ அவுட்டாகவே எனக்கு அது ஒரு சேலஞ்சாக தான் இருந்தது. ஏன்னா அதுவும் இல்லாமல் நம்ம இப்போது இருக்கிற மாதிரி ப்ரோக்ராமிங் ஸ்டைலில் கம்ப்யூட்டர் பேஸ்டு நம்ம அந்த மாதிரி பண்ணிட்டோம் அப்படின்னா ரொம்ப ஈஸியாக ஒர்க் முடிஞ்சிடும். ஏன்னா ஈஸி இன் த சென்ஸ் அது வந்து இப்போது டே டு டே லைஃப்பில் அது ஒரு ப்ராக்டிஸ் இருக்குது, அதில் பண்ணிடலாம். இது இல்லாமல் ஒரு விஷயம் பண்ணுறதுக்கு தான் ஒரு ஒரு சேலஞ்ச் இருக்குது இல்லைங்களா? அது அதுக்காக ஒரு டைம் எடுத்துச்சு, அவ்வளோதான். சூப்பர் சார். இப்போ சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து மியூசிக்லாம் போட்டு முடிச்சதுக்கப்புறமா இப்போ மக்களோட ரெஸ்பான்ஸ் ஒன்று வந்துட்டுருக்கோம் இல்லையா? ஸோ அதை பார்க்கும்போது எவ்வளோ சந்தோஷமாக இருக்குது. டெஃபினட்டாக சார். நம்ம புதுசாக ஒரு ட்ரைவ் வந்து பண்ணியிருக்கோம், ட்ரைவ் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்குது. அதுதானே சார், ஒரு கிரியேட்டருக்கு வேறு என்ன சார் வேணும்? இப்படி இப்போ ஸ்பெசிஃபிக்காக யாராச்சும் பாராட்டினாங்களா? நல்லா இருக்குது இந்த மியூசிக். இப்போ அன்எக்ஸ்பெக்டடாக ஒரு பர்சன்கிட்ட இருந்து உங்களுக்கு வந்து வாழ்த்துக்கள் வந்துருக்கோம். இருக்குது. ரொம்ப க்ளோஸ் சர்க்கிள்லேருந்து நம்ம இந்த எங்கள் டீமோட சர்க்கிள்லேருந்து கிடச்சிருக்கு. பாராட்டுனால தானே விருது கிடச்சிருக்கு. தாண்டி இப்போ நம்ம மக்கள் வந்து அதை ஏத்துக்கணும். சூப்பர் சார். இதேமாதிரி நிறைய படங்கள் வந்து நீங்க சக்சஸ்ஃபுல்லா பண்ணணும், நிறைய அவார்ட்ஸ் வந்து நீங்க வாங்கணும். நீங்களும் சூப்பரான மூவிஸ் தொடர்ந்து ப்ரொடியூஸ் பண்ணுங்க சார். உங்களோட நேரத்துக்கு ரொம்ப ரொம்ப நன்றி சார். தேங்க்யூ சோ மச். கண்டிப்பா ஷோ பார்த்து என்ஜாய் பண்ணிருப்பீங்க. இந்த சூப்பரான ஒரு தீபாவளி டேல உங்களை வந்து மீட் பண்ணல ரொம்ப ரொம்ப சந்தோஷம். படத்தை எல்லாருமே தட்டில் போய் பார்த்து என்ஜாய் பண்ணுங்க, சப்போர்ட் பண்ணுங்க. இன்னொரு சூப்பரான ஒரு எபிசோட உங்களை வந்து மீட் பண்றேன். அன்டில் தென், பை ஃப்ரம் திஸ் இஸ் வினோத் சுகுமாரன் சைனிங் ஆஃப் தீபாவளி ஸ்பெஷல். டேக் கேர்.